மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிற இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொகாநிலை தொடர் அப்படிங்கிற இலக்கணத்தை கற்றுக்கிறதால என்ன பயன் அப்படின்னு கேட்டால், மொழி பயன்பாட்டில் இந்த தொகாநிலை தொடர்களை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தொகாநிலை தொடர் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எழுத்துன்னா என்ன? எழுத்து அப்படிங்கிறது குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து அப்படின்னு அதை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சொல். சொல் அப்படின்னு சொன்னால் ஓர் எழுத்து தனித்து நின்றோ ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அதனை சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சொல் அப்படிங்கிறது ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தாலும் அது சொல் தான். அதே போல் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தாலும் அதுவும் சொல் தான். இப்போ ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனித்து நின்று பொருள் தந்தால் அதை வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்கிட்ட ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னால் வா போ, இது போல் இதெல்லாம் ஓர் எழுத்து வந்து தனித்து நின்று ஒரு பொருளை உணர்த்துது. இதுபோல் வரக்கூடியதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறது தமிழில் நிறைய இருக்குது. அடுத்தது இப்போ எழுத்துனா என்னென்னு பார்த்தோம், சொல்லுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது தொடர். தொடர் அப்படின்னாலே ஒன்றிற்கு மேற்பட்டது தொடர்ந்து நின்று பொருள் தருவது அப்படின்னு அர்த்தம். அப்போ தொடர் அப்படின்னு சொன்னால் ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது தான் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று அப்படின்னு சொன்னால் அதாவது அடுத்தடுத்து வந்து சரியான பொருளை தர்றது தான் தொடர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம முன்வகுப்பில் வந்து தொகைநிலை தொடர் பற்றி பார்த்தோம். தொகைநிலை தொடர் அப்படின்னு சொன்னால் இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ உருபோ மறைந்து வந்து பொருளை உணர்த்தினால் அதை வந்து நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தொகாநிலை தொடர்கள். தொகா அப்படின்னு சொன்னாலே மறையாமல் அப்படின்னு அர்த்தம், நேரடியாக அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றிற்கு இடையில் சொல்லோ உருவோ மறையாமல், அதாவது சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே அதாவது நேரடியாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இப்போ காற்று வீசியது. இப்போ காற்று அப்படிங்கிறது ஒரு சொல், வீசியது அப்படிங்கிறது ஒரு சொல். அப்போ வந்து இது இரு சொல் அமைந்த ஒரு தொடர். இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வந்து எந்த சொல்லோ உருவோ மறையாமல் நேரடியாக காற்று வீசியது அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. இதே போல் ஒரு தொடரில் வந்து இரண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறையாது பொருளை உணர்த்துமானால் அதுதான் தொகாநிலை தொடர். இப்போ இந்த தொகாநிலை தொடரில் மொத்தம் 9 வகைகள் இருக்குது. அந்த 9 வகைகள் 1 எழுவாய்த்தொடர், 2 விழித்தொடர், 3 வினைமுற்று தொடர், 4 பெயரெச்சத் தொடர், 5 இணையச்சத் தொடர், 6 வேற்றுமை தொடர், 7 இடைச்சொல் தொடர், 8 உரிச்சொல் தொடர், இறுதி 9வதாக அடுக்கு தொடர். இப்போ இந்த தொகாநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் 9 வகைகள். இந்த 9 வகைகளும் இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். முதலில் எழுவாய்த்தொடர். எழுவாய்த்தொடர் அப்படின்னு சொன்னாலே எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய்த்தொடர் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆங்கிலத்தில் வந்து எழுவாய் செயல்பட பொருள் பயனிலை அப்படிங்கிறத சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே தான் இதுலேயும் எழுவாய், அதாவது எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர்.
அப்ப எடுத்துக்காட்டா இனியன் கவிஞர் இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா இனியன்கிற எழுவாயை தொடர்ந்து கவிஞர் அப்படிங்கிற பெயர் வந்து பொருளை உணர்த்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா காவிரி பாய்ந்தது. இதுல காவிரி அப்படிங்கிறது எழுவாய், பாய்ந்தது அப்படிங்கிறது வினை. அடுத்தது பேருந்து வருமா அப்படிங்கிற தொடரில் பேருந்து அப்படிங்கிறது எழுவாய், வருமா அப்படிங்கிறது வினாச்சொல். அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் எழுவாய் தொடர்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளிலும் கவிஞர் அப்படிங்கிறது பெயர், பாய்ந்தது அப்படிங்கிறது வினை, வருமா அப்படிங்கிறது வினா. இந்த மூன்று தொடரிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. இரண்டாவதாக விழி தொடர். விழி அப்படின்னு சொன்னாலே அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். விழித்தல் அப்படின்னு சொன்னால் அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த விழியுடன் வினை தொடர்வது விழி தொடராகும். வினை அப்படின்னு சொன்னால் செயல் அப்படின்னு அர்த்தம். அப்போ விழி அப்படின்னு சொன்னால் அழைத்தல் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், நண்பா எழுது. இந்த நண்பா எழுது அப்படிங்கிற தொடரில் நண்பா அப்படிங்கிறது விழி பெயர், எழுது அப்படிங்கிறது பயனிலை. அப்போ விழி வந்து வினைச்சொல்லோட முடிஞ்சிருக்குது, அதனால் இது வந்து விழித்தொடர். மூன்றாவதாக வினைமுற்று தொடர். இந்த வினைமுற்று தொடர் அப்படின்னு சொன்னால் வினைமுற்றுடன், அதாவது இதில் வந்து முதல்ல வந்து வினைமுற்று சொல் இருக்கும், அதனை தொடர்ந்து பெயர் சொல் இருக்கும். அதாவது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடராகும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பாடினால் கண்ணகி. இந்த பாடினால் கண்ணகி அப்படிங்கிற தொடரில் பாடினால் அப்படிங்கிறது வினைச்சொல், கண்ணகி அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போ பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. பாடினால் அப்படிங்கிறது வினைச்சொல், அது வந்து முதலில் நின்று என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்குது, அதனால் இது வினைமுற்று தொடர். அடுத்ததாக பெயரச்சத்தொடர். பெயரச்சத்தொடர் அப்படிங்கிறது முற்று பெறாத வினை, வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்சத்தொடர். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா கேட்ட பாடல். இந்த கேட்ட பாடல் அப்படிங்கிறதுல கேட்ட அப்படிங்கிறது முற்று பெறாத வினைச்சொல், அது அதனுடன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பாடல் அப்படிங்கிற பெயர் சொல் வந்து தொடர்ந்து வந்திருக்குது. இதுபோல் முற்று பெறாத வினைச்சொல் வந்து பெயர் சொல்லை தொடர்வது தான் பெயரச்சத்தொடர். அடுத்ததாக வினையச்சத்தொடர். இந்த வினையச்சத்தொடர் அப்படிங்கிறது முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது. முதல்ல நம்ம பெயரச்சத்தொடரில் என்ன பார்த்தோம், முற்று பெறாத வினைச்சொல் பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்சத்தொடர்னு பார்த்தோம். அதுவே வினையச்சத்தொடர் அப்படிங்கிறது முற்று பெறாத வினைச்சொல் வினை சொல்லை தொடர்வது தான் வினையச்சத்தொடர் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா பாடி மகிழ்ந்தனர். இப்போ இதில் வந்து பாடி என்னும் எச்ச வினை, பாடி அப்படிங்கிறது இந்த பாடி அப்படிங்கிறத நம்ம தனியாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான பொருளை தர முடியாது. அப்போ ஏதோ அது வந்து ஒரு பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ இருந்தால் தான் அது வந்து பொருள் முற்றுபெறும். அதனால் இந்த பாடி என்னும் எச்ச வினை, எச்ச வினை அப்படின்னு சொன்னால் மீதி ஏதோ வினைச்சொல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது, அதனால் இது வினையச்சத்தொடர். அடுத்ததாக வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எட்டு வகையான வேற்றுமைகளுடைய உருபுகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து எட்டு வகையான வேற்றுமைகளில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. இரண்டு முதல் ஏழு வரை உள்ள வேற்றுமை உருபுகளை பற்றி
நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த வேற்றுமை தொடரும்ங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, கட்டுரையை படித்தால், இந்த கட்டுரையை படித்தால் அப்படிங்கிற தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், வெளிப்படையாக வந்து பொருளை தருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அடுத்தது அன்பால் கட்டினர். இந்த அன்பால் கட்டினர் அப்படிங்கிறதுல அன்பால் அப்படிங்கிறதுல ஆள்ங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றிருக்குது. இதில் வந்து அந்த உறுப்பு வந்து மறையாமல் பொருளை உணர்த்துது, அதாவது அன்பால் கட்டினார். அடுத்ததாக அறிஞருக்கு பொன்னாடை. இந்த அறிஞருக்கு பொன்னாடை அப்படிங்கிற தொடரில் கூங்கிற நான்காம் வேற்றுமை உறுப்பு மறையாமல் வந்து பொருளை உணர்த்திருக்குது. இதே போல் 5, 6, 7 இதுபோல் வேற்றுமை உறுப்புகளும் வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தும். அடுத்ததாக இடைச்சொல் தொடர். இந்த இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் இயங்கும். இந்த இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது தான் இடைச்சொல் ஆகும். இந்த இடைச்சொல் அப்படிங்கிறது இப்போ மற்றொன்று, அதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொன்னால், மற்ற கூட்டல் ஒன்று. அப்போ அதில் என்ன இருக்குது, அந்த ஒன்றுங்கிற பெயர் சொல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இடைச்சொல்னா இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த மற்றொன்று அப்படிங்கிறதுல ஒன்றுங்கிற பெயர் சொல் என்ன பண்ணியிருக்குது, தொடர்ந்து பொருளை உணர்த்திருக்குது. அதனால் இது இடைச்சொல் தொடர் எனப்படும். அடுத்தது உரிச்சொல் தொடர். இந்த உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொன்னால், உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். இந்த உரிச்சொற்கள் நிறைய இருக்குது, அதாவது சாலை, உரு, தவ, நனி, கூர், கழி, கொம்பு, இது போல் நிறைய உரிச்சொல் தொடர்கள் இருக்குது. அந்த உரிச்சொல் தொடர்கள் வந்து இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, சாலை சிறந்தது. இந்த சாலை சிறந்தது அப்படிங்கிற தொடரில் சாலை என்பது உரிச்சொல். அந்த உரிச்சொல்லான அந்த சாலை என்பதை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச்சிறந்தது அப்படிங்கிற பொருளை தருது. அதனால் இது உரிச்சொல் தொடர் ஆகும். அடுத்ததாக அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னு சொன்னால், ஒரு சொல், அதாவது ஒரே ஒரு சொல் வந்து 2, 3 அதாவது 2 முறை அல்லது 3 முறை தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் அடுக்கு தொடர். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, வருக வருக வருக. இந்த வருக 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 அப்படிங்கிற இதில் வந்து ஒரே சொல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், 3 முறை வந்து அடுக்கி வந்திருக்குது. இது போல் வரக்கூடியது தான் அடுக்கு தொடர் ஆகும். இந்த தொடர்கள், அதாவது தொகாநிலை தொடர்கள் 9 வகை இல்லாமல், அடுத்ததாக கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படிங்கிற ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள், வினையெச்சங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது வினையெச்சம் அப்படின்னு சொன்னால், முற்றுபெறாத வினைச்சொல் வந்து இன்னும் மற்றொரு வினைச்சொல்லை கொண்டு முடியறது தான் வினையெச்சம் பார்த்தோம். அதே போல் இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்களில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும். நம்ம இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்களை தான் இந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படிங்கிறது வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், கேட்க வேண்டிய அப்படிங்கிற ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து வந்திருக்குது. இதுதான் கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்த்தோம். இந்த தொகாநிலை தொடர்கள் வந்து நம்ம வந்து வழக்கத்தில் மொழியை பயன்படுத்தும் போது வழக்கத்தில் எப்படி எப்படி எந்தெந்த இடங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி நன்றி.